வெல்கம் பேக் டு ஸ்டோரி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஆர்கேவோட Part-30 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, நேம்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ராவணன், மணிகண்டன், சாரு கே, சுமதி, சோஃபியா கண்ணன், கோகுல், ஃப்ரீ கான்குவர் மோட். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் கேஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டீரெக்ஸை பிடிச்சி ப்ரீட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் அப்புறம் பிடிக்க மாட்டேன்ற நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது. ஹை லெவல் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் குறையுது தான் மிச்சமாகுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேல் டீரெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கம்மி தான். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ஃபீமேல் டீரெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போகலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஒரு டீரெக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், 120th லெவல். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 லெவல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணி வந்து பிடிக்கணும் கேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கி இடுக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்டோன் கேட்டை வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டெக்ஸ் வந்து பிடிச்சிருப்போம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேட் போட்டு லாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்போம். அடிச்சிட்டாங்க ஓரடி. ஓகே, ஸோ நம்மளுடைய பெட்டநாடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிவில் வந்து போட்டு விட்டுரும் இல்லைன்னு வைங்களா. ஸோ பறந்து வந்து ஹெல்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு முன்னாடி வந்து லாக் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேட் வந்து போட்டு விட்டுலாம். ஏன்னா நம்ம அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே ஓடிடும். ஸோ அதனால் அது எந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகாத மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேட்டை வந்து போட்டு விட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் அடித்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டலாம். அது உடஞ்சதுன்னு வைங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காக வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை அடித்து அன்கான்ஷியஸ் வந்து பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கிபிள் வந்து கொண்டு வரல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்மோனா ஸ்கார்பியஸோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிபிள் வந்து செய்ய முடியும். நம்மகிட்ட வந்து மேல் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிபிள் வந்து செஞ்சு எடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை அடித்து போட்டு நம்ம பிரைம் மீட் வந்து எடுத்துட்டு வந்து போட்டுலாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ஒரே எஃபெக்ட் தான் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை அன்கான்சியஸ் பண்ணியாச்சு. நம்ம கொண்டு வந்த அந்த ஸ்மூத்திங் பாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு விட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மீட் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே கே, ஸோ நான் வந்து ஓரளவுக்கு ப்ரைமேட் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட ஃபுட் லெவல் வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால போட்டுனே டக்குன்னு எடுத்துச்சு அங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து டக்குன்னு எடுத்துச்சு. ஸோ 69% வந்து ஏறிச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா வந்து நம்மளால் ஒரு 40 டேனு தான் வந்து டேம் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லானதுனால இதை வந்து டேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைனோ வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆங்கிளோ வந்து போட்டு தள்ளிட்டேன். கேஸ் நம்மகிட்ட வந்து ரெண்டு ஆங்கிள் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒன்று வந்து போட்டு தள்ளிக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து காட்டுறேன். The next day. ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டுத்தோட லெவலுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபீமேலுக்கு வந்து 200, மேலுக்கு வந்து 220 லெவலில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட குட்டி வந்து என்ன லெவலில் கிடைக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து அது வெளியே வந்தால் தான் தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து இதுங்களை நம்ம வந்து மேட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி விட்டுருவோம். ஓகே, நம்ம இல்லைன்னு வைங்களா வெளியே வந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த டேம் பண்ணுற டைனோஸ் வந்து டேம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சில டைனோஸ் எல்லாம் போட்டு கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டோம். நம்ம கிட்ட வந்து ஈகிள் எல்லாமே வந்து 3-4 கிட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ டேர் உல்ஃப் தான் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம பிரீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு தள்ளலாம்னு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்மளால வேற ஒரு சில டைனோஸ் எல்லாம் வந்து டேம் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வெண்டரிங்கில் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ ரெண்டுமே வந்து மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ மீட்டிங் கூட ஆகிறது வந்து முடிய போது கேஸ். நம்மளுக்கு எக்கு வந்து வரப்போதே போடு 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 வந்துடுச்சு கேஸ். ஓகே, தூக்கு கேஸ் அந்த எக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபெர்டிலைசர் தள்ளுறான். ஓ மை காட், எடுக்க விட மாட்டாங்க கேஸ். நம்மளை வந்து எட்டு வச்சுட்டு இருக்கான். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்கு எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வெண்டரிங்லேருந்து எடுத்து விட்டுருவோம் கேஸ். இல்லைன்னு வைங்களா உள்ளே வந்து சுற்றிட்டே இருக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து போயிடலாம். நீங்கள் அதுக்குள்ள நம்மளுடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவ்வளோதான் கேஸ். நம்மளுடைய ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் வந்து அந்த எக்கை வந்து இந்த கூலருக்கு நடுவில் வந்து வச்சு விட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். இப்போ வந்து இதுலேருந்து குட்டி மட்டும் வெளியே வரணும், அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். A few moments later. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து குட்டி புரிகிற டைம் வந்து வந்துடுச்சு. என்ன லெவலு? ஓ மை காட், 191. ஓகே
ஓகே ஸோ 200 மேலே கிடச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இங்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் இங்கே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரிண்டிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சபர் டூத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணியிருப்போம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கடல் பியர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம். ஓகே, அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்ஸோட இம்ப்ரிண்டிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்டிங்கே வந்து பாருங்கள் 13% தான் வந்து வருது. அப்போ நம்ம எத்தனை வாட்டி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிண்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கடல் பியரை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. ஸோ நல்லவேல நம்ம கிட்ட வந்து அந்த கடல் பியர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இதுக்கு வந்து 100% வந்து கொண்டு வருது. பட் ஆனால் இதோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து இருக்கேன். ஸோ இந்த ரிக்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக இம்ப்ரிண்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கடல் பியர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பர் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, போன வீடியோல மணிகண்டன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ உங்களால் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் அல்லோசரஸை வந்து டேம் பண்ணுங்க, அதோட எக்கு வச்சு கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே ப்ரோ, நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஒரு அல்லோசரஸை வந்து டேம் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் நம்ம டேம் பண்ணணும் அப்படின்னா 95 லெவல் இருந்தால் தான் ஒரு ஹை லெவல் கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்லோசரஸை வந்து டேம் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபின் மேலே ரைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபினை வந்து பிடிப்பேன், பிடிக்காமலாம் வந்து விட மாட்டேன். சரி ஓகே, இப்போ நம்மளோட டீரெக்ஸ் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொண்டு வந்தாச்சு கேஸ். அப்புறம் நம்மளுடைய கடல் பியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சபர் டூத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணியிருப்போம், அந்த குட்டி தான் கேஜ் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 221 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குது கேஸ். ஓகே, நம்ம அதே மாதிரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சபர் டூத், டேர்வல்ஃப், ஈக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும், டேம்ப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ ஆனால் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசே வந்து வரமாட்டேது கேஸ். ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப் பண்ணி ரொம்ப நாள் கூடியே இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை கேஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டைனோஸ்லாம் வந்து டேம்ப் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சரி ஓகே, இந்த சபர் டூத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் கேஸ் இருக்குது, ஆனால் நம்மளுடைய டேர்வல்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ டேர்வல்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 லெவலுக்கு மேலே இருக்கும் கேஸ், ஹை லெவல். ஸோ சும்மா பட்டையை கலப்போம் நம்ம பயம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்வல்ஃப் கிட்ட கூட வந்து வராது. சரி ஓகே, இப்போ வந்து பாருங்களேன் டீரெக்ஸும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ ஆனால் இந்த டீரெக்ஸ்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அதோட விரல் இதுவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபர் டூத்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி ஓகே கேஸ், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஒரு அல்லோசரஸ் தான் வந்து டேம் பண்ணுவேன். 145வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்லோசரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாம்ப் ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இருந்தது நான் வந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸ் வளர்ந்ததை வந்து காட்டுறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் கேஸ். It's all about humanity.